இயற்கை எழில் கொஞ்சம் மலர் கோயில் போயிருக்கீங்களா கண்டிப்பாக போயிருப்பீங்க அது உச்சியில் வந்து நூபரகங்கை தீர்த்தம் இருக்கும் அதன் மேலே ராகாயம்மன் கோயில் இருக்குது இல்லையா அந்த ராக்காயம்மன் கோயில் ராஜகோபுரத்துக்கு இன்று கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பதால் அனுமதிக்கப்படாத மலைப்பாதையிலும் அனுமதிக்கப்பட்ட வழிப்பாதையிலும் கொட்டும் பணியும் பொருட்படுத்தாது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்றனர் இந்த மலை மேலே மூச்சிறக்கே மேலே ஏறினதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தோம்னா அழகாக மஞ்சள் மழை பொழிந்த மாதிரி மங்களகரமாக கோயிலே அற்புதமாக காட்சியளித்தது கூட்ட நெரிசல் பயங்கரமும் அந்த நேரத்தில் அழகான ஒரு யாகசாலை அமைக்கப்பட்ட அங்கே யாகங்கள் மந்திரங்கள் மூலங்க நடந்தது தொடர்ந்து மிகச்சரியாக ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு புனித நீர் ஊட்டப்பட்டு கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பாக நடந்தது இந்த அரிய நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர்பாபு மூர்த்தி உள்பட கலந்து கொண்டார்கள் பக்தர்களுக்கு ப தீர்த்தமும் வாரி இறைக்கப்பட்டது தொடர்ந்து பழமுதிச்சோல் முருகன் கோவிலில் மூலவர் கதவு இருக்கும் இல்லையா அது வந்து வெள்ளியில் பதிக்கும் பணி இன்று நடந்தது அதற்கான சிறப்பு பூஜையும் இன்று நடந்தது இங்கே பாருங்கள் அழகழகான சாமி சிறைகளில் அம்மர மரத்தில் பொதித்து மூலவருக்கு கதவாக வைக்க போகிறாங்க இந்த அரிய நிகழ்வுக்கான பூஜையும் இன்று நடந்தது இந்த பூஜைகளையும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோரும் ஆர்வமுடன் பங்கேற்றாங்க இந்த இதுக்கான சிறப்பு பூஜையும் சிறப்பாக நடந்ததுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது நன்றி வணக்கம்